எம்ப்ளாய்மெண்ட் வெப் சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் அப்படின்றது, நீண்ட நாட்களாக நான் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அரசு வேலையை பல்வேறு காரணங்களால் என்னால் பெற முடியல. நான் இப்போதைக்கு தனியார் வேலைக்கு முயற்சி செய்கிறேன். எப்படிப்பட்ட தனியார் வேலையை நான் தேர்வு செய்யலாம், எப்படிப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நான் போகலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கான 6 மிக முக்கியமான விஷயங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் 1 by 1. ஃபஸ்ட்டு அப்படின்றது, நம்ம நிறைய நாள் அரசு வேலைக்கு முயற்சி செய்து தனியார் வேலைக்கு போகாமல் இருந்ததால் ஒரு 2 வருஷத்துலேருந்து அதிகபட்சம் 5 வருஷம் வரைக்கும் நம்மளோட கேரியரில் மிகப்பெரிய கேப் இருக்கும். அப்போது தனியார் நிறுவனங்கள் கேப் இருக்கக்கூடிய ஜாப் சீக்கரை எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க உங்ககிட்ட நிறைய கண்டிஷனை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் 1, அடாப்டபிலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அடாப்டபிலிட்டி அப்படின்றா ஒரு நிறுவனம் சொல்லக்கூடியதை அக்செப்ட் பண்ணி வேலை செய்யக்கூடிய மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்துடணும். 2வது ஃப்ளெக்சிபிலிட்டி, டைமிங்கில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கலாம், சேலரியில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கலாம், எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான், அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்றத இன்டர்வியூவில் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான கேப் இருக்கிறவங்களுக்கான ஒரு தனியார் வேலை வாய்ப்பை அந்த நிறுவனம் கொடுக்கறதுக்கு முன் வரும் அப்படின்றத பதிவு செய்கிறேன். இது 1. 2, கோ ஃபார் எனி ஜாப், டோன்ட் வெயிட் ஃபார் ட்ரீம் ஜாப். நீங்கள் எந்த வேலை கிடைச்சாலும் உடனடியாக வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் உங்களோட மனதை தயார்படுத்திக்கணும். இந்த வேலை தான் வேணும், இதுதான் என்னோட கனவு வேலை அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்கிறதுல எந்தவித பயனும் இல்லை. ஏற்கனவே நீங்கள் அரசு வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நிறைய காலத்தை எடுத்துக்கிட்டு முயற்சி செஞ்சதால் கேப் அப்படின்றது உங்களோட ப்ரொஃபைலில் வந்துருச்சு. அப்போ இனிமேவும் கேப் இருக்கக்கூடாது, நான் தனியார் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த வேலை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த வேலைக்கு ஃபஸ்ட்டு போயிடுங்க. நீங்கள் இந்த வேலை தான் வேணும் அப்படின்ட்டு காத்திருந்தீங்கன்னா இன்னும் காலம் நேரத்தை வீணடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத பதிவு செய்கிறேன். 3வது, காம்ப்ரமைஸ் வித் த சேலரி, டோன்ட் டிமாண்ட். நீங்கள் ஏற்கனவே கேப் இருக்கிறதால உங்களை எடுக்கிறதுக்கே யோசிக்கும் போது எனக்கு இந்த சம்பளம் கொடுத்தா தான் வேலைக்கு வருவேன் அப்படின்னு நீங்கள் டிமாண்ட் பண்ணாதீங்க. அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி போங்க அப்படின்றத பதிவு செய்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது விஷயம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு ட்ரை டு கோ ஃபார் ஜாப், சேம் ஃபீல்டு தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த துறையில் வேலை கிடைச்சாலும் போங்க, இந்த துறையில் தான் நான் வேலைக்கு போகிறதுக்கான கனவு இருக்குது, அந்த ஃபீல்டுக்காக தான் அட்லீஸ்ட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இப்போ தேவை அப்படின்றது கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் வித் பேசிக்கான ஒரு இன்கம் அப்படின்றத பதிவு செய்கிறேன். 5வது விஷயம் அப்படின்றது, டோன்ட் கம்பேர் வித் அ பர்சன் இன் யுவர் சேம் ப்ரொஃபைல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் இப்போ ஒரு டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ முடிச்சுட்டு கிடைச்ச வேலைக்கு போயிருப்பீங்க, ஆனால் அதே வேலையை ஒரு ஐடிஐ படித்தவங்களோ 12வது படித்தவங்களோ டிப்ளமோ படித்தவங்களோ செஞ்சுட்டு இருக்கும்போது, ஐயோ நம்ம இவங்க கூடலாம் வந்து வேலை செய்கிறோமே, இது நம்மளோட டிக்னிட்டிக்கு ப்ராப்ளம் ஆகிடுமே அப்படின்னு திங்கே பண்ணாதீங்க. நம்ம வந்து இந்த 4 வருஷம் கேப்போ 5 வருஷம் கேப்போ இருக்குது, தப்பு பண்ணதால தான் இப்போ இந்த வேலைக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். அவன் அந்த லெவலில் வேலை செய்கிறான்னா நம்ம இந்த லெவல்லேருந்து எப்படி ப்ரூவ் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது அப்படின்றத பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற வேலையிலேருந்து அடுத்த கட்டம் ஒரு ப்ரொமோஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்குது அப்படின்றத பதிவு செய்கிறேன். ஏன்னா அதுக்கேற்ற தகுதிகள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றதால. 6வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் அடாப்டபிலிட்டியும் பேஸ் பண்ணி ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். பட் அந்த ஜாப் தான் நம்மளோட கடைசி வரைக்கும் ஜாப் அப்படின்றத நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ள வேண்டாம். உங்களோட ட்ரீம் ஜாப் எதுவோ அந்த வேலை வாய்ப்புக்கு தொடர்ந்து நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் ஒரு டெம்பரவரியான ரோலாக இதை வச்சுக்கலாம், இல்லை இந்த ஃபீல்டே உங்களுக்கு பிடிச்சிட்டாலும் இந்த ஃபீல்டே நீங்கள் பர்மனெண்ட்டாகவும் மாற்றிக்கலாம். பட் உங்களோட ட்ரீம் ப்ரொஃபைல் அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க. கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகி அந்த ஃபீல்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக அதில் பெருசாக ஷைன் பண்ண முடியும் அப்படின்றதையும் பதிவு செய்கிறேன். ஸோ இன்றைய காலகட்டத்தில் அரசு வேலையை நம்பி, அதாவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இளைஞர்களோட வாழ்க்கை அப்படின்றது இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் உடனடியாக வேலைக்கு போய் ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ண பாருங்கள் அப்படின்றத பதிவு செய்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.